வைஷ்ணவ் ஸ்ரீ, அம்மா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்க. அம்மா கதவு லாக் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணும்போது ஏன்னு கத்திட்டு வரணும். ஓகே ஓகே ஓகே. என்ன ஏன்னு கத்திட்டு போணுமோ? என்ன இது சர்ப்ரைஸ் ஆண்டி? ஏன் அந்த கேக்குக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கேட்டாங்க, நீ என்ன சொன்ன?
அழகான தங்க குழந்தைகள்லாம் வந்துட்டு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். என்ன பண்றது, லைஃப்ல வந்து இது உங்களோட தான் நான் வாழணும்னு சொல்லி அந்த கடவுள் காடு ரைட்டு மை ஹெட்டு தண்ணியை அம்மா கொண்டு வர கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டேன். எனக்கு பாதாமே பிடிக்காது, ஆனா இதுல போட்டுக்க பாதாமே ரொம்ப பிடிக்கும். நிஜமா நான் சொல்றேன், ஒரு விஷயம் வந்து ஒரு ஓகே சரி, இந்த மாதிரி பண்ணி தான் இருக்கும். நீ என்ன சும்மா இருக்கு, நீ நீ நடிகண்டா நடிகண்டா கை ரொம்ப சூப்பரா இருக்கு அது. ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணும்போது அதுக்காக இல்லை, ஒரு நான் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பண்ணும் போது அவங்க கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் துடைக்கிறது கழுவுறது அப்பதான் நாளைக்கு அதை வந்து இவளுக்கு மேல ஒதுக்கி கொடுத்துருவோம், இவளுக்கு கீழே ஒதுக்கி கொடுத்துருவோம் சரிங்களா. அப்ப வந்து தக்காளி அழுகி போச்சுன்னா ஒருத்தர் எடுத்து போடணும், தக்காளி நசிஞ்சு போச்சுன்னா ஒருத்தர் கழுவி விடணும் தொடச்சு விடணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரிட்ஜுக்கு கொண்டாடுற பேர்ல என் பிள்ளைகள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் எத்தனை அம்மாங்களுக்கு இதெல்லாம் தோணும் தெரியாது. ஸோ என்னை பார்த்து எனக்கு அம்மா அம்மாவால் கத்துக்கோங்க, எந்த பொருள் வாங்கினாலும் சரி குழந்தைகளும் நீங்க சர்ப்ரைஸா நீங்க கேக் விட்டுங்க. தங்க இது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, தங்க அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. வயசு நீங்களும் வந்து வீட்டுல எந்த பொருள் வாங்கினாலும் சரி நம்ம குழந்தைங்க வந்து அது உன்னோட பொருள், இப்ப இருந்தா நீ சுத்தமா வச்சு பழகு சொல்லும் போது போற இடத்துல வந்து அதுங்க நீட்டா சுத்தம் இல்ல, போற இடத்துல மாமியார் வேலை பார்க்குவாங்க. வருங்கால மாமியார்களே நீங்க வந்து யாராச்சும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவளை வச்சு செய்யுங்க, அதை நானே உங்க பண்ண வாய்ப்பு இல்லதா சரிங்களா, வச்சு செய்யுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் உண்மையா அதை தான் செய்ய போறாங்க. ஏன்னா ஆளாளுக்கு வந்து நான் ஒதுக்கி கொடுத்துருவோம் இல்ல. ஆமா, இவ வந்து வீடு கூட்டுவா, இவ வந்து வீடு கூட்டுவா, அவ வீடு துடைப்பா, அவ வந்து பாத்திரம் கழுவுவா, அவ பாத்திரத்தை அழுக்குவா, ரெண்டு வந்து கடை கொட்டுக்காத அனுப்பி விடுவேன், எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து இப்பதான் வந்து வேலை செய்ய அது உருகிட்டு இருக்கு, சில வெட்டிடலாங்க. நீ அந்த பக்கம் வெட்டு, நீ இந்த பக்கம் வெட்டு, வெட்டு வெட்டு. ஐயோ உமி கூப்பிடல,
வரும்போது ஊதி வெடிக்கிற மாதிரி அங்க புள்ள வந்து ஏங்கி போயிடுவோம். ஸோ இப்போதான் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்படுற மாதிரி இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு மட்டும்தான் வரும். இல்ல தம்பி, எவ்வளவு நேரம் தம் கட்டி சிரிச்சிட்டு இருக்கான்னு அவனுக்கு மட்டும் தெரியும். பாத்தீங்கன்னா தம்பி வந்துட்டு இருக்கான். ஆந்தி வேல பாத்தீங்கன்னா அதாவது நாகார்ஜுனா உமி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். அதனால நாகார்ஜுனாவதான் வீடியோ எடுக்க வைப்போம். நாங்கள் அங்கேருந்து தம்பி தான் உள்ள என்ட்ரி. அவர் தான் திருப்பி நான் கேமரா மாற்றி பிடிக்கணும். அவர் உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளார் வருவார். கேமராமேன் இல்லை, என்ன பண்ணுறது வந்து சொல்றதுக்கு உமி தம்பி எங்க நாகார்ஜுனா எங்க அவங்க அப்படிதான் ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவன் அங்கதான் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி நீ போட கட் பண்ணித்தங்க. அந்த தம்பி உள்ளார வெளியே வருவார். சரி, வெளியே இருந்து உள்ளார வருவார்.